రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అష్టదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాం భజ యుగ్మరుక్మ వ్యామోహతస్తదితరాణి తనాయ మేనే అస్మద్గురోర్భగవతో దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితరివ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్త మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంగ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశ మునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీ శఠకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేదసాగరం తిరువైదినాడెండ్రుం తెన్కురుభూరెండ్రుం మరువిణియవన్పురుణలెండ్రుం అరుమరైహళందాదిశైదాన్ அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருஹூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைகிறேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்து பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாயி தொக்கியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடத்தீந்து தற்பேரித శ్రీమచ్చి గురుకేశక్లుప్త షటజిద్ వేదాంత భాష్యం శుభం శ్రీరంగేశ కృతజ్ఞయా శృతిశిర సూర్యుక్త కారక్రమాత్ వ్యాకురువన్ నిగమాంత లక్షణము నిర్దత్తాం మతిం నిర్మలాం శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యో మే సన్నిధత్తాం సదా హృది పితామహస్యాపి పితామహస్య సుతం వరేణ్యం షటకోపసూక్తే సహస్రషట్సంఖ్యక భాష్యకారం శఠాది నామానమహం ప్రపద్యే. ఇప్పుడు తిరువాయిమొళిలే ఇరండాం పత్తిలే ఐందాం తిరువాయిమొళి అందామత్ అన్బు చేయుదు ఎంబదాక ఆరంభం. ఇదిలే మూండాం తిరువాయిమొళిలే చెల్లుం పోదు ఎంబెరుమానే పరమ భోగ్యనా மேல சர்வாஸ்வாதனாக அனுபவித்தார். அப்பொழுது எம்பெருமானை நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகராய் கொண்டு நித்தியசூரியோட கூட சேர்ந்திருந்து அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கழுப்பும் கவர்வும் அவற்று பிறப்பு பிரிமூப்பு இறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ என்பதாக நான் நித்தியசூரிகளோடு கூட சேர்ந்திருந்து எந்த விதமான சம்சார பாதையும் இல்லாமல் எல்லா பாவங்களும் ஒழியப்பெற்று எம்பெருமானை எப்போது அனுபவிப்பேனோ என்பதாக அதை நினைத்து அப்படி எம்பெருமானுடைய சேவை கிடைக்காமல் போனபடியினாலே ரொம்ப துக்கப்பட்டார், ஆழ்வார். அந்த துக்கத்திலே ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடிப்பாடி கண்ணீர் மல்கி இங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் என்பதாக அடுத்த திருவாய்மொழியிலே நாலாவது திருவாய்மொழியிலே ஆடி ஆடியிலே ஆழ்வார் தன்னுடைய துக்கத்தை எல்லாம் எடுத்துச் சொன்னார். அந்த நாலாவது திருவாய்மொழியிலே கடைசியிலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு வந்து நேரே தோற்றினான். அதனாலே அந்த துக்கம் தீர்ந்து ஆழ்வார் சந்துஷ்டரானார் என்று சொன்னார். வாட்டமில் புகழ் வாமனனை இசை கூட்டி வன் சடகோபன் சொன்ன அமை பாட்டு ஓராயிரத்திப்பத்தால் அடி சூட்டலாகும் அந்தாமமே என்பதாக
கடைசியிலே முடிக்கும் போது வாட்டமில் புகழ் வாமனனை என்று சொன்னபடியாலே எம்பெருமான் ஆழ்வாருக்கு தன் சேவையை கொடுத்து அவன் வாட்டமில்லாமல் இருந்தான் என்பதாகும். அதனால் ஆழ்வாரும் தன்னுடைய வியசனம் தீரப்பெற்றார் என்பதாகவும் நாம் பார்த்தோம். தன்பு செய்து என்பதாக ஆரம்பித்து எம்பெருமான் தம்மோடு வந்து சேர்ந்திருந்த ஒரு பெருமையினாலே ஆழ்வார் தனக்கு கிடைத்த பயன், தனக்கு கிடைத்த சந்தோஷம், தனக்கு கிடைத்த சமிருத்தி இதையெல்லாம் கொண்டாடுகிறார் என்பதாக வருகிறது. வாட்டமில் புகழ் வாமனனை என்று எம்பெருமான் வந்து கலந்ததை சொன்னபடியாலே அதனாலே எம்பெருமான் வந்து கலக்கையாலே ஆழ்வாருக்கு அந்த துக்கங்கள் எல்லாம் தீர்ந்தது. அதனால் தன்னுடைய ஒரு பெருமையை, தன்னுடைய ஒரு சந்தோஷத்தை எம்பெருமானை சேவித்து எம்பெருமானோடு கலந்து அனுபவித்த ஒரு பெருமையை சொல்வதாக இங்க 10 பாட்டுகள் இருக்கின்றன. ஆனால் இதுல என்ன ஒரு கேள்வி வரும் அப்படின்னு கேட்டா, முதல்ல கழிப்பும் கவர்வும் அற்று என்று 3 திருவாய்மொழியிலே சொல்லும் போது ஆழ்வார் என்ன ஆசைப்பட்டார் அப்படின்னா, நித்திய சூரிகளோட சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்கணும் என்று ஆசைப்பட்டார். அது இவருக்கு கிடைச்சதா அப்படின்னா கிடைக்கல. வாட்டமில் புகழ் வாமனனை என்று சொல்லும் போது வைத்து பார்த்தால், போன திருவாய்மொழியிலே வைத்து பார்த்தால் எம்பெருமான் வந்து கலந்தான் அப்படின்னு தான் இருக்கே தவிர, நித்திய சூரியர்களோட சேர்ந்து இருந்து ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறது கிடைச்சதா? நித்திய சூரியர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா ஆழ்வார் அங்க போகணும். சம்சாரத்திலிருந்து நிவிருத்தராய் ஆழ்வார் மோட்சத்துக்கு போனால் அங்க நித்திய சூரியனுடைய சேர்ந்து இருந்து எம்பெருமானை அனுபவிக்க முடியும். ஆழ்வார் இங்கதானே இருக்கார். அப்ப அவருக்கு முன்னாடி என்ன துக்கம் வந்ததோ அந்த துக்கம் சரியாக இன்னும் நிவிருத்தம் ஆகலை, சரியாக இன்னும் போகலை. அப்படி இருக்க ஆழ்வார் வந்து தன்னுடைய நன்மைகளை கொண்டாடும்படியாக இங்க ஒரு 10 பாட்டு அருளை செய்தது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி, இது ஒன்னும் பெரிய கேள்வி கிடையாது, சின்ன கேள்வி இருக்கும். அழகா சொல்றார், ஆழ்வார் இப்பொழுதும் அபிலஷிதம் லபியாதிருக்க செய்தே எம்பெருமான் வந்து தோற்றின மாத்திரத்திலே அன்ற அவதாரம் தீர்ந்து கிருஷ்ணராய் இத்திருவாய்மொழியிலே எம்பெருமானை வர்ணித்துக் கொண்டு அனுபவிக்க அனுபவம் மன்றோம். இந்த கேள்வியை கேட்டுக்கிறார் சாட்சா சுவாமி தான். முன்னாடி கஷ்டப்பட்டாரு, நித்த சூரிய பரிஷத்திலே சென்று எம்பெருமானை அனுபவிக்க வேணும் என்று அபேட்சித்து பெறாமையாலே, அது கேட்டது நித்தியோட சேர்ந்து அனுபவிக்கணும் தானே, அது கிடைக்கலையே. அப்ப ஆடி ஆடியிலே வியசனப்பட்டாழ்வார், அந்த கஷ்டம் தான் இருந்தது, அந்த கஷ்டம் இன்னும் தீரலையே. எம்பெருமான் வந்து தோன்றினான் அப்படிங்கறத மாத்திரம் அந்த கஷ்டம் தீருமா? அப்ப ஆழ்வார் இப்போ ஏன் அனுபவிக்கிறார், இப்போ சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு இந்த 10 பாட்டுமே எப்படி சொல்வது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு அழகா பதில் சொல்றார், தம்மோட எம்பெருமான் கலக்கும் போது திவ்ய பூஷண ஆயுத பரிஜன பரிச்சத ரூபவாடு நித்திய சூரிகளோட கூட வந்து கலக்கையானே பிறக்க கூடும் என்று கருத்து. ஆகிலும் கீழ் சொன்ன அதற்கெல்லாம் பரிகாரம் எதாயிற்று என்றில், அதாவது ஆழ்வார் வந்து இங்கிருந்து சம்சாரத்திலிருந்து முக்தராய் நித்திய சூரிய பரிஷத்திலே கலந்து நித்திய சூரிய கோஷ்டியிலே கலந்து பெருமானை அனுபவிக்கல, அது வாஸ்தவம் தான். ஆனா பெருமாள் இங்க வந்து சேவை சாதிக்கும் போது வெறும் பெருமானாக வந்து சேவை சாதிக்கலையாம். திவ்ய பூஷணங்கள், திவ்ய ஆயுதங்கள், எல்லா திவ்யமான திருமேனி எல்லாத்தோடையும் வந்து சேவை சாதிக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கும்போது நித்திய சூரியன்ல பாதி பேர் இப்ப வந்துட்டாகும். இப்ப உதாரணமாக எம்பெருமானுடைய பூஷணங்கள் அப்படின்னு பார்த்தா, கிரீட முகட சூடாவதம்ச மகரகுண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப பீதாம்பர காஞ்சிகுண நூபராதி அபரிமித திவ்ய பூஷணா அப்படிங்கிற பல பூஷணங்கள் இருக்கு. இந்த பூஷணங்கள் அலங்காரங்கள் ஒன்னொன்னு கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு, கிரீட்டம் என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு, திருமேனியில் இருக்கக்கூடிய பூஷணங்கள் ஒன்னு ஒண்ணுமே நித்திய சூரியன், நித்திய சூரியர்கள் தான் அந்தந்த ரூபம் எடுத்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற. அதே போல ஆயுதங்கள் அப்படின்னு பார்த்தா, சங்க சக்கர கதா அசி சாருங்கா ஜெசங்கேய
அப்படின்னா அளவற்ற ஆயுதங்கள் எம்பெருமானுக்கு இருக்கு. ஒரு ஒரு ஆயுதமும் ஒரு ஒரு நித்திய சூரி. சங்கம் அப்படின்னா அவர் சங்கத்தாழ்வார். சக்கரம் அப்படின்னா அவர் சக்கரத்தாழ்வார். இப்படி ஒருத்தர் நித்திய சூரிகள். ஆக எம்பெருமான் திவ்ய பூஷணங்களோடும் திவ்ய ஆயுதங்களோடும் திவ்ய பரிச்சதங்களோடும், பரிச்சதம்னா பாதுகை முதலானதெல்லாம், சத்திரம் பாதுகை முதலானதெல்லாம் எல்லாத்தோடையும் எம்பெருமான் வந்து சேவை சாதிக்கும் போது இப்ப நித்திய சூரியனோட கூட இருந்து அனுபவிக்கிறார் அப்படின்னு. அதாவது ஆழ்வார் அனுபவிக்க கேட்டது தான் போய் இந்த நித்தியசூரி கோஷ்டியிலே கலந்திருந்து அனுபவிக்கிறோம். அவருடைய அந்த கஷ்டம் தீரும்படி பெருமாள் என்ன பண்ணா, உங்களுக்கு நித்தியசூரிகளோட கலந்து அனுபவிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு நித்தியசூரியல பாது பேர் அவர் கூட்டின்னு வந்துட்டார் இங்க. அப்ப போன திருவாய்மொழியில ஆடி ஆடியிலே வாட்டமேல் புகழ் வாமனனை அப்படின்னு சொல்லும் போது, எம்பெருமான் நேரே சேவை சாதிச்சான் அப்படின்னு சொல்லும் போது நித்தியசூரிகளோட கலந்து சேவை சாதிச்சான் அப்படின்னு ஆச்சு. அது எப்படி தெரிஞ்சதுன்னா இந்த திருவாய்மொழியில தெரியுது. எம்பெருமான் இப்படி எல்லா விதமான சமஸ்த ஆபரணங்களோடு கூடும், சமஸ்த ஆயுதங்களோடு கூடும், பிராட்டிமாரோடு கூடும் எம்பெருமான் வந்து சேவை சாதிச்சதை இங்க சொல்ல போற, அதை கொண்டாட போற. அந்த எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி கொண்டாட போற. அதனாலே ஒரு சமிருத்தி, அதனாலே பிறந்த சமிருத்தி, அதனாலே அக்கலவியாலே தமக்கு பிறந்த சமிருத்தியை சொல்லுகிறார். அதனாலே தான் பெற்ற ஆனந்தத்தை சொல்ல போகிறார் இப்போ. அதனாலே நிரஸ்த சமஸ்த பிரதிபந்தகரான்னு சொன்ன மாதிரி பாபங்கள் எல்லாம் போய் இவர் எம்பெருமான் அனுபவிக்கலைனா கூட அங்க என்ன அனுபவம் வருமோ அந்த அனுபவத்துக்கு குறைவில்லாமல் ஒரு அனுபவத்தை இப்ப பெருமாள் கொடுத்திருக்காரு. இப்போ எல்லா நித்தியசூரியங்களோடு கூடும், அதாவது முக்காவாசி நித்தியசூரியங்களோடு கூட எம்பெருமான் வந்து சேவை சாதித்திருக்கபடினாலே, அதனாலே ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினாலே தனக்கு பிறந்த நன்மையை ஆழ்வார் அருளி செய்கிறார் இந்த ஒரு பத்து பாசுரத்திலே. அதைத்தான் பிள்ளான் சொல்லும் போது, இப்படி தோற்றியருளிற எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியையும் அக்கலவியால் தமக்கு பிறந்த சமிருத்தியையும் சொல்லுகிறார் அப்படின்னு சுருக்கமா சொல்லியிருக்கார். தமக்கு பிறந்த சமிருத்தியையும் சொல்லுகிறார் அப்படின்னு இங்க பொதுவா சொல்லியிருக்கார். ஒரு விஷயம் பொதுவா ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னன்னா, சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கான். ஆளவந்தாரும் எம்பெருமானாரும் அருளி செய்த அர்த்தத்வயத்தை சங்கிரகி கைக்காக இந்த சப்தம் பிரயோகித்தபடி, அந்த அர்த்தத்வயம் எது, ஆளவந்தார் ஒரு அர்த்தம் சாதிச்சார், சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் ஒரு அர்த்தம் சாதிச்சாராம். ஆளவந்தார் என்ன அர்த்தம் சாதிச்சார் அப்படின்னா, அடியார்கள் குழாங்களை உடன் கூடுவது என்றுகளோ என்று ஆழ்வார் அபேட்சித்தார். முன்னாடி சித்தசூரியோடு கூட இருந்து நான் எப்படி வந்து பகவானை சேவிக்க போறேனோ அப்படின்னு, உடனே எம்பெருமான் பூஷணங்கள் ஆயுதங்கள் பரிஜனங்கள் பரிச்சதங்கள் ஆகிய நித்தியசூரியர்கள் எல்லாரோட கூட ஆழ்வாரோட கூட வந்து பகவான் சம்சேஷித்தார். அதனால அந்த விஷயத்தை தான் இந்த திருவாய்மொழி சொல்லுகிறது என்பதாக ஆளவந்தார் அருள் செய்தார். ஆழ்வார் என்ன கேட்டாரா, நித்தியசூரியோட சேர்ந்து அனுபவிக்கிறோம்னு, அதனால பெருமாள் வந்து நித்தியசூரியர்கள் வந்து சேவை சாதிச்சார், ஆழ்வாரோட கலந்திருந்தார் அப்படிங்கிறது. ஆனா சுவாமி எம்பெருமானார் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டானா, இங்க வந்து பெருமாள் ஆழ்வாரோடு கலந்தபடியினாலே அந்த ஒரு சந்தோஷத்தினாலே எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்கள் பூஷணங்கள் இதெல்லாம் அதி பிரகாசமாக இருக்கின்றனவா. அதாவது இந்த ஒரு பத்து பாசுரத்திலே பெருமானுடைய ஆபரணங்களும் பெருமானுடைய ஆயுதங்களும் எப்படி பிரகாசமா இருக்குங்கிறது சொல்ல போற. திருமேனியும் எல்லாத்துக்கும் ஒளி கூடுறது, பிரகாசம் கூடுறது. அது கூடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, ஆழ்வாரோட கலந்தபடினாலே கூடுறதான் எல்லாம். அதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு பிரகாசம் இந்த திவ்ய ஆயுத பூஷணங்களுக்கெல்லாம் ஆழ்வாரோட கலவினாலே வந்திருக்கான். அதனால அதை சொல்லுகிறார் அப்படின்னு. ஆழ்வார் வந்து தம்மோட கலந்தபடினாலே எம்பெருமானுடைய திருமேனியிலும் எம்பெருமானுடைய திவ்ய ஆயுதங்களிலும் திவ்ய பூஷணங்களிலும் வரக்கூடிய ஒரு தேஜஸ் ஒண்ணு, வரக்கூடிய ஒரு பிரகாசம் ஒண்ணு, அதை எடுத்து சொல்லுகிறார் இந்த பாசுரத்திலே அப்படின்னு எம்பெருமானாருடைய வியாக்கியானம். இங்க திவ்ய பூஷண ஆயுதங்கள் மாத்திரம் சொல்லிருக்குன்னு சொல்லக்கூடாது. திவ்ய பூஷணங்கள்லாம் உபலட்சமாக எல்லா நித்திய சூரியர்களுக்கும் வச்சுக்கணும். ஆமா, எல்லாரோடையும் வந்து பெருமான் வந்து சேவை சாதிச்சிருக்கார். அனந்தகளோட விஸ்வசேனாதிகளோட கூட வந்து சேவை சாதிச்சிருக்கார் அப்படின்னு வச்சுக்கணும். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டானா, சாப்தி முதித்தம் அப்படிங்கிறது இந்த திருவாய்மொழியில சொல்லக்கூடிய ஒரு குணம்.
சாப்தி முதி தத்துவம் அப்படின்னா ஸ்வம் அப்படின்னா தன்னை சேர்ந்தவர்கள், தன்னை சேர்ந்தவர்களோடு ஒரு கலவியினாலே எம்பெருமான் சந்தோஷப்பட்டிருக்கான். பாகவதர்களோடு சேர்ந்தபடினாலே எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம் ஒண்ணு பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு குணம் எம்பெருமானுக்கு. தனியாக இருப்பதை காட்டிலும் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயா சார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரிசிந்தியாத்மா பக்தை பாகவதை சக அப்படின்னு புராணஸ்லோகம் சொல்லுகிறது. வைகுண்டத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே இவன் மாத்திரம் தனியா ஏகாந்தமாக ஆனந்தமா இருக்கலாம் முடியும், இவனுக்குன்னு இருக்கக்கூடிய லோகம் அது, வேற யாருமே கிடையாது, வேற யாரும் வைகுண்டத்துக்கு வர முடியாது. அப்ப இவன் மாத்திரம் தனியா ஆனந்தமா இருக்கலாம் அப்படி இல்லையாம், பக்தே பாகவதை சக அப்படின்னு இவனை சேர்ந்த நித்திய சூரிகள் சில பேரை வச்சுட்டு அவளோடு கூட பகவான் ஆனந்தமா இருக்கான் அனாதிகாலமா. அதுக்கப்புறம் இங்கிருந்து போற முக்தர்களை கூட்டிட்டு அவளோடு கூட ஆனந்தமா இருக்கான். தன்னுடைய லோகத்திலே தான் மாத்திரம் சந்தோஷமா இல்லாமல் எல்லாரையும் கூட்டுக்கிறான். சில பேர் என்ன பண்ணுவா, தங்காத்துல தான் மாத்திரம் சந்தோஷமா இருக்கணும், வேற யாரும் வெளியில இருந்து வரக்கூடாதுன்னுவா. ஆனா பெருமாள் அப்படி இல்லையாம், அவனுக்குன்னு இருக்கக்கூடிய லோகத்தில் இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறான். அதுக்காக முதல்லயே நித்திய சூரியன் சில பேர் அவன் தங்கூட முதல்ல இருந்தே வச்சுட்டு இருக்கான். அப்போ பெருமானுக்கு அதுதான் ஆனந்தம், பக்த பாகவதர்களோடு கூட சேர்ந்து இருக்கிறதுல ஒரு சந்தோஷப்படுபவன். அதுதான் சுவாப்தி புதி தத்துவம் அப்படின்னு ஒரு குணம், தன்னை சேர்ந்தவர்களோடு சேர்ந்து இருக்கிறபடினாலே ஒரு சந்தோஷம் அப்படின்னு. சுவாப்தினா தன்னுடைய பக்தர்கள், சுவம்னா தன்னுடைய பக்தர்கள், ஆப்தினா அவர்களை அடைதல். அது எம்பெருமாண்டி ஒரு ஆச்சரியமான ஒரு குணம். ஏன்னு கேட்டா ரொம்ப உயர்ந்தவர்கள் கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம உயர்ந்தவர்கள் நம்ம தாழ்ந்தவர்களோடு கூட சேர்ந்து இருந்து சந்தோஷமா இருப்பா அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் எம்பெருமானுக்கு அப்படி கிடையாது, தன்னுடைய பக்தர்களோடு கூட சேர்ந்து இருந்தால்தான் அவனுக்கு நல்ல சந்தோஷம் என்பதை ராமாவதாரத்தை குகனோடு கூடும் சபரியோடு கூடும் எம்பெருமான் சேர்ந்திருந்தானும், கிருஷ்ணாவதாரத்திலே கோப கோபிகைகளோடு கூட எம்பெருமான் சேர்ந்திருந்து சந்தோஷமாக இருந்தான் என்பதையும் பார்க்கணும். அர்ச்சாவதாரத்தில் கூட திருக்கோவிலூர் எம்பெருமான் ஆனவர் முதலாழ்வார்களின் மூணு பேரை நெருக்கி இருந்தான் அப்படின்னு சொல்லும் போது சுவாமி தேசிகன் பக்தோபமர்த சக அப்படின்னு சாய்ச்சார். பக்தர்களோடு கூட உபமர்தம்னா நெருக்குதல், அந்த பக்தர்களோடு நெருக்குதலை சகித்துக் கொண்டு இருந்தவன் எம்பெருமான் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இதுல என்ன பெரிய குணம், இதை காட்டில பெரிய குணம் பக்தோபமர்த ரசிக்க அப்படிங்கிற, பக்தர்களோடு நெருக்கிறதை ரசிக்கவனவன் எம்பெருமான். அதனால அந்த முதலாளர்கள் மூணு பேரை போட்டு எம்பெருமான் நசுக்கிறான் கூட நெருக்கிறான். அப்பதானே அவர்கள் மூணு திருவாய்மொழி பாடினார்கள், முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, மூன்று திருவந்தாதிகள் அவர்கள் செய்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே முதல் முதல்ல வந்த மூணு திருவந்தாதி, அதை பார்த்துதான் பாக்கியெல்லாம் வந்தது. அப்படி முதல்ல ஒரு ஆச்சரியமான தமிழ் பாசுரங்கள் கிடைக்கிறதுக்கு காரணமாக எம்பெருமான் அன்னைக்கு அவர்களை நெருக்கிறான் அப்படின்னா சுவாப்தி முதி தத்துவம், தன்னை சேர்ந்தவர்களோடு கலந்திருத்தலே சந்தோஷப்படுவோம் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இப்போ ஆழ்வார் இப்படி அபேட்சிக்கிற, நான் இன்னைக்கு நித்திய சூரியர்களோடு கூட உண்மை சேவிக்க போறேனோ அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்பட்ட உடனே எம்பெருமான் வந்து சேவை சாதிச்சா, ஆழ்வாரோடு கூட எம்பெருமான் கலந்தான். அப்படி கலந்த போது ஆழ்வாரோட கலந்த ஒரு சந்தோஷத்தினாலே அவனுடைய திருவேணியிலும் அவனுடைய ஆபரணங்களிலும் அவனுடைய ஆயுதங்களிலும் எல்லாவற்றிலும் ஒரு பிரகாசம் ஒன்னு வந்தது. அதை பார்த்து ஆழ்வார் கொண்டாடுறார் அப்படிங்கறதாக ஆச்சரியமான ஒரு அர்த்தம். சுவாப்தி முதிதத்துவம் அப்படிங்கிற குணம் இங்க சொல்லப்பட்டதுன்னு இது சுவாமி எம்பெருமானார் அருளை செய்த அர்த்தம். ஆள வந்தா பொதுவாக சாதிச்ச எம்பெருமான் வரும்போது நித்திய சூரியனோடு கூட வந்து வந்து சேவை சாதிச்சான் அப்படின்னு. பிள்ளான் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு அர்த்தமும் வரா மாதிரி பொதுவா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டார். எம்பெருமான் தம்மோடு கலந்த கலவியையும் அக்கலவியால் தமக்கு பிறந்த சமிருத்தியையும் சொல்லுகிறார் அப்படின்னு. எம்பெருமான் தன்னோடு கலந்த கலவியையும் எம்பெருமான் வந்து சேர்ந்தபடினாலே தனக்கு வந்து சமர்த்தியை சொல்லுகிறார் அப்படிங்கறது ஆள வந்தார் நிர்வாகப்படி பெருமான் வந்து சேவை சாதிக்கிறார், அதனால தான் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு முடியும். எம்பெருமானார் பகவத் ராமானுஜர் அருளி செய்தபடி என்ன கேட்டான்னா, எம்பெருமான் தன்னோடு கலந்த கலவியையும் அந்த கலவியினாலே எம்பெருமானுக்கு வந்த சந்தோஷமும் அந்த சந்தோஷத்தினாலே தனக்கு வந்த சந்தோஷத்தையும் சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறோம். ஏன்னு கேட்டா சாட்சா சுவாமி சொல்றார், சுவாமியுடைய சமிருத்தியே தாசனுடைய சமிருத்தி ஆகியாலும் இவரோடு கலவியால் அவனுக்கு பிறந்த ஔஜ்வல்யம் இவருக்கு அத்தியந்த போக்கியம் ஆகியாலும் அத்தையும் இவருக்கு பிறந்த சமிருத்தியாக சொல்ல குறை இல்லையே அப்படிங்கிறார்.
ஏன்னா ஒரு தாசன் ஒருத்தன் இருந்தான்னா அப்போ சுவாமிக்கு ஒரு சந்தோஷம்னா அதுதான் இவனுக்கு பரம சந்தோஷம். தாசன்னா அதான் உண்மையான தாசன் கேவன். நம்மளுடைய எஜமானுக்கு ஒரு பெரிய பட்டம் கிடைச்சிருக்கு, ஒரு பெரிய கௌரவம் கிடைச்சிருக்கு, இல்ல ஒரு பெரிய பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த தாசர்களா இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆஹா, நம்ம எஜமானுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு. அந்த மாதிரி ஆழ்வார் பார்த்தாரு. இப்போ எம்பெருமான் முன்னாடி வந்து சேவை சாதிக்கும் போது அப்போ எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தார். என்ன சந்தோஷம்னா அவருடைய திரு உடம்புலே ஒரு ஒரு ஆபரணங்கள்லாம் மின்னும்படியாக ஒரு சந்தோஷம் இருக்கிறத பார்த்தா, அதை பார்த்து ஆழ்வார் ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். அதனால அதை பார்த்து தமக்கு பிறந்த சமர்த்தி இவருக்கு வந்த சந்தோஷத்தை சொல்லுகிறார். இதுதான் இவருக்கு அத்தியந்த போக்யம். உண்மையான தாசர்களா என்ன பண்ணுவாங்கட்டா, தனக்கு ரூபா கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் தன்னுடைய எஜமானனுக்கு நன்னா கிடைச்சா அவர் சந்தோஷமா இருந்தா உண்மையிலேயே இவன் சந்தோஷப்படுவான். இப்படிதானே நாம பார்த்திருக்கோம். அந்த ரீதியிலே ஆழ்வார் இருக்கார் அப்படின்னு இப்ப ரெண்டுக்கும் பொருந்தும்படியாக இங்கே சொன்னார். சுவாசியர்களோடு சம்சேஷிக்கப்பட்டால் நிறுத்தி செய்வான ஆனந்திக்கும் சுவாவம் அப்படின்னு முடிக்கிறார். அதிகாரிகளோடு கூட சேர்ந்தால் அவன் நிறுத்தி செய்வான ஆனந்திக்கும் அப்படின்னு. எப்படி கேட்டானா, ஸ்ரீமத் ராமாயணத்துல பெருமாள் வந்து காட்டிலே தெரிந்து கடைசியில பஞ்சவட்டியும் ஒரு இடத்துக்கு போறார். அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜட்டாயுவை பாக்குறார். ஜடாயு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா, ஜடாயுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஜடாயுங்கிறவர் தசரதற்கு வேண்டியவர். அதனால பெருமானை பார்த்து ராமனை பார்த்து, நாம் உங்க பிதாவுக்கு ரொம்ப வேண்டியவன், தசரதற்கு ரொம்ப வேண்டியவன், உங்களை பார்க்கும்போது அவரை பார்த்ததாக இருக்குன்னு ஜடாயு சந்தோஷப்படுறாரு. பெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பதான் புதுசா ஒருத்தர் பாக்குற ஜடாயுங்கிறவர, அவர் பக்ஷியவர். அந்த ஜடாயு பார்த்த உடனே பெருமாளுக்கு அத்தியந்த சந்தோஷமா, யதா தாத்தம் தசரதம் யதா அஜஞ்ச பிதாமகம், அவ அப்பா கிடைச்சா என்ன சந்தோஷமோ, அவ தாத்தாவை பார்த்தா என்ன சந்தோஷமோ அத்தனை சந்தோஷம் இவருக்கு. ததா பவந்த வாசாத்யான், அப்படி ஒரு சந்தோஷம். லக்ஷ்மன் கிட்ட என்ன சொல்றாரு நான் வால்மீகி ராமாயணத்துல, லக்ஷ்மணா இங்கேயே ஒரு இடத்தை பாரு, ஒரு பனசாலை நிர்மாணம் பண்ணு, சார்த்தம் ஏதேன பக்ஷினா, இந்த பக்ஷியோட கூட நம்ம இங்கேயே இருக்கலாம், நம்ம வேற எங்கேயும் போக வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு நமக்கு, இன்னும் ஒரு வருஷம் தான் பாக்கி இருக்கு வனவாசத்துல, இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்கு, அந்த ஒரு வருஷத்துக்குள்ளதான் சூர்பனக்கு வர பெரிய கலவரம் ஆடுது. அப்ப சார்த்தம் ஏதேன பக்ஷினா, அவன் இத்தனை மகர்ஷிகள்லாம் பார்த்தோம், அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பக்ஷியோடு கூட இன்னொரு வருஷம் இருக்கலாம் அப்படின்னு ஜடாயுவை பார்த்த உடனே தன்னுடைய பிதாவை பார்த்தா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷப்பட்டார் பெருமாள். ஜடாயுவும் வெறுமை இல்லை. சீதாஞ்சதா தரக்ஷிஷ்யே தொய்யாதே சலக்ஷ்மணே இதம் வனம். ஜடாயு அழகா ஒரு வார்த்தை சொல்றார் ராமன் கிட்ட, கவலைப்படாதீங்க, நான் உங்க கூடயே இருக்கேன், இந்த வனம் இருக்கே இது மிருக ராட்சச சேவிதம், மிருக ராட்சசர சேவிதம், மிருகங்களும் ராட்சசர்களும் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மிருக ரூபமான ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம், மான்வேஷம் போட்டுன்னு வரக்கூடிய ராட்சசர்கள் இருக்கக்கூடிய இடம் தண்டகாவனம் இது. சீதாஞ்ச தாதரக்ஷிஷ்யே, அப்ப சீதைக்கு ஏதாவது ஆபத்து வரலாம், ஆபத்து வந்தா நான் காப்பாத்துறேன். தொய் யாத்தே சலக்ஷ்மணே, நீரும் லக்ஷ்மண பெருமாளுமாக எங்கேயாவது ராட்சசர்களை கொள்றதுக்காகவோ மிருக ராட்சசர்களை கொள்றதுக்கு போகும்போது அப்ப நான் சீதையை நான் காப்பாத்துறேன் என்பதாக ஜடாயு ஒரு வார்த்தை சொல்ற. பின்னாடி வரப்போறத சூச்சகமாக முன்னாடி அவர் சொல்றதா இருக்கு, அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் அவர் ஒரு சத்தியோட சொல்ற, நீர் இல்லாட்டா கூட கவலை இல்லை, நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதே, இந்த ராட்சசம் மாத்திரம், இந்த மனம் மாத்திரம் கோரமானது, மிருக ராட்சசங்கள்லாம் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றார். அப்ப ஜடாயுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட எதுக்காக சொல்ல, ஜடாயு இப்படி நினைக்கிறான்னா ஜடாயு ஆசிரிதர், பக்தரா இருக்கார், பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யற பக்தரா இருக்கார், கைங்கரியம் பண்றதுக்கு சித்தமா இருக்கார். பெருமாள் என்ன பண்றாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பக்தர் தனக்கு கிடைச்சாரு அப்படின்னு அதுல சந்தோஷப்பட்டு, லக்ஷ்மணா நம்ம வேற எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே இந்த பக்ஷியோட கூடவே நாம வசிக்கலாம், இங்கே ஒரு பண்ணசாலையை நிர்மாணம் பண்ணு அப்படின்னு சொல்றாருன்னா அதான் சாப்தி முதி தத்துவம். ஏன்னா புதுசா அன்னைக்குதான் வந்திருக்காரு ஒருத்தர் அப்படின்னு, நான் காப்பாத்துறேன் அப்படின்னா தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும், இல்ல நாங்க கொஞ்சம் தள்ளி போலாம் இருக்கோம் அப்படின்னு தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் இப்படி ஒருத்தர் கிடைச்சாரு நமக்கு அப்படின்னு அந்த இடத்துலயே நான் வசிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு இல்லையா, அது எம்பெருமானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு குணம். ஒரு புதுசா ஒரு பக்தன் கிடைச்சா கூட அவன் கிடைச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு அதுல சந்தோஷத்துல அவன் திருவேணி பருக்குமா,
அவனுடைய பெரு ஆயுதங்கள் எல்லாம் பிரகாசிக்குமா, அப்படி இருக்கக்கூடிய ஒரு சுவாவம், நிர்விஷயமாக ஆனந்திக்கும் சுவாவம், அந்த ஒரு உத்தமமான குணத்தை இங்கே இந்த திருவாய் வழியிலே ஆழ்வார் சொல்ல போகிறார் அப்படின்னு இருக்கு. அந்தாமத் அன்பு செய்து என் ஆவிசே அம்மானுக்கு அந்தாம வாழ் முடிசங்கு ஆழினி ஆழினூல் ஆரமுள செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பன் திருவுடம்பே. அழகியதான பரமபதத்திலே வைக்கக்கூடிய பிரேமத்தை என் பக்கலிலே பண்ணான் எம்பெருமான். என் ஆவிசே இருந்து என்னோடு கலந்து இருந்தான். அந்த என் சுவாமியான எம்பெருமானுக்கு அழகான பிரகாசமான கிரீடம் இருக்கிறது. அவனுடைய சங்கம் என்ன, அவனுடைய சக்கரம் என்ன, அவனுடைய யஜ்ஞோபவீதம் என்ன, அவனுடைய ஹாரங்கள் என்ன, இன்னும் அவனிடம் இருக்கக்கூடிய ஆபரணங்கள் முதலாவது என்ன, இவையெல்லாம் அழகாக இருக்கின்றன. அவனுடைய திருக்கண்கள் செந் தாமரை குளம் போலே நன்கு விசாலமாக குளிர்ந்ததாக இருக்கின்றன. அவனுடைய சிவந்த அதரமானது செங்கமலம் போலே மலர்ந்து அழகாக மிருதுவாக இருக்கிறது. அவனுடைய திருவடிகள் செந்தாமரையாக மலர்ந்து இருக்கின்றன. அவனுடைய திருவேணியானது செம்பொன்னாக, அதாவது தாமரை புஷ்பம் போலே, தாமரை அதாவது தங்கத்தாமரை போலே பிரகாசிப்பதாக அழகாக இருக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். நீ எம்பெருமாண்டிய திருமேனி தன்னோடு கலந்திருக்கக்கூடிய எம்பெருமாண்டிய திருமேனியுடைய அழகை சொல்லும் போது தன்னோடு கலந்தபடியினானேயே அந்த அழகு கூடுகிறது அப்படின்னு ஒரு தாத்பரியத்தை தான் இப்ப எம்பெருமானார் சாதிச்சிருக்க. ஏன் அப்படின்னு கேட்டா அந்த அமத்து அன்பு செய்து அந்த தாமத்தில் பெருமான் வந்து ஆழ்வாருக்கு சேவை கொடுக்கும் போது பரமபதத்தை விட்டுட்டு இங்க வந்து ஆழ்வாருக்கு முன்னாடி வந்து சேவை சாதிக்கும் போது, அப்போ ஒரு ஊரை விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வரும்போது இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்கும் இல்லையோ, அந்த கஷ்டத்தோட வரல. நாமளே நம்மளுடைய சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்கெல்லாம் போனா நமக்கு எத்தனையோ கஷ்டம் இருக்கும், நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வரும். என்ன பண்றது, வந்துட்டு போக வேண்டியிருக்கு, அதை விட முடியாது. அதனால இப்ப கஷ்டப்பட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஊருக்கு போவோம். அந்த மாதிரி சீவைகுண்டம் அப்படிங்கிற தன்னுடைய சொந்த லோகத்தை விட்டுட்டு எம்பெருமான் நீங்க வந்து ஆழ்வாரோட கலந்து இருக்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ள ஏதாவது கஷ்டம் இருக்கணும் இல்லையோ, அப்படி இல்லையா? அந்தாமத்து அன்பு செய்து அந்த தாமம் இருக்க சீதைகண்ட லோகம், அந்த சீதைகண்ட லோகத்துல எந்த பிரீத்தியோ அந்த பிரீத்தி ஆழ்வார்கிட்ட பண்ணிருக்கார் பெருமான். அங்க என்ன சந்தோஷமோ அதே சந்தோஷம் ஆழ்வார்கிட்ட. அதனால சீதைகுண்டத்தில் இருக்க மாதிரியே நடிச்சு ஆழ்வாரோட வந்து கலந்து இருக்கார் அப்படிங்கறது பெருமானுடைய அழகான சுவாவம். அந்த தாமத்து, தாமம்னா தாமம், தாமம்னா ஸ்தானம் இருப்பிடம், சீதைகுண்டம் அர்த்தம், அம்னா அழகிய. அந்த தாமத் அன்பு செய்து அப்படின்னா அந்த சீவைகண்ட லோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்தை தன் பக்கலிலே செய்து அப்படின்னு அர்த்தம். அன்பு செய்து என்ன பண்ணா, என் ஆவிசே அம்மானுக்கு, என் ஆவியோடு சேர்ந்தவனான அம்மான் எம்பெருமான் என் சுவாமி அவனுக்கு அந்த அம்மவாழ் முடி, அவனுடைய திருமுடி இருக்கு இல்லையா கிரீட்டம், அது பிரகாசத்தோட வாழ்முடினா பிரகாசமான திருமுடி, அது அந்தாமம் ரொம்ப அழகான பிரகாசத்தோடு கூடி இருக்கக்கூடியதாக இருக்கு, உஜ்ஜலமான கிரீட்டமாக இருக்கு. அப்படின்னு அர்த்தம்னா சாதாரண கிரீட்டமா இருந்தது, என்னோடு வந்து கலந்தபடினாலே உஜ்ஜலமாக பிரகாசமாக ஆச்சு. சங்கு ஆழு நூல் ஆரமுல, சங்கு ஆழினா சக்கரம், நூல் அப்படின்னா யஜ்ஞோபவீதம், ஆரம்னா ஹாரம், இதெல்லாமும் அப்படி பிரகாசமாக இருக்கின்றன. இன்னும் எல்லாத்தையும் வச்சுக்கணும், ஒரு நாலு மாத்திரம் சொல்லிடுற, அவன் எல்லாத்தையும் வச்சுக்கணும். செந்தாமரை தடங்கண், இந்த கண் இருக்கு அது செந்தாமரை தடம், தாமரை குளம் தான் அது. தாமரை குளமானது எப்படி விசாலமாகவும் எப்படி சீதளமாகவும் எப்படி மனோகரமாகவும் இருக்கோ அதே மாதிரி கண்ணே ஒரு தாமரை பூ குளம் போல விசாலமாகவும் குளிர்ச்சியாகவும் மனோகரமாகவும் இருக்கு. செங்கனிவாய்
அந்த செங்கமலம், செங்கனி வாய் செங்கமலம், அந்த சிவந்த வாய் இருக்கிறது, அது ஒரு சிவந்த தாமரைப்பூ போல மனோகரமாக இருக்கு. செந்தாமரை அடிக்கல் அடிகள் அப்படின்னா திருவடிகள்லாம் செந்தாமரையாக இருக்கு. செம்பொன் திருவுடம்பே, திருவுடம்பானது செம்பொன் போலே இருக்கு, ஒரு சுவர்ணம் போலே பிரகாசமாக இருக்கு. திருமேனியும் அப்ராகிருத சுவர்ண திரவியாத்மகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற அப்ராகிருதமான சுவர்ண சுத்த ஜாம்பூனத பிரபமான திவ்ய ரூபத்தோடே வந்து என்னோடே கலந்தொருளினான் என்கிறான்னு பிள்ளான் சீசுத்திங்க, அழகான சீசுத்தி. நித்திய நிர்தோஷ நிரவதிக கல்யாண திவ்ய தாமத்தில் பண்ணும் பிரேமத்தை என் பக்கலிலே பண்ண கொண்டு சர்வ திவ்ய பூஷணாயுத பூஷிதமாய் நிறைய சௌந்தர்யாதி கல்யாணகுல விசிஷ்டமாய் சுத்த ஜாம்பூனத பிரபமான திவ்ய ரூபத்தோடே வந்து என்னோடே கலந்தருளினான் என்கிறார். சினிமா சொல்றாரு, வெறும் சீதை குண்டத்துல இருந்த பிரேமத்தை இங்க பண்ணான் அப்படின்னு தானே சொல்றான். ஆனா பிள்ளை எத்தனை அழகா சொல்ற பாருங்க, நித்திய நிர்தோஷ நிறைய கல்யாண திவ்ய தாமத்தில் பண்ணும் பிரேமத்தை என் பக்கலிலே வண்ண கொண்டு. சீவை குண்டனா எப்படிப்பட்ட சீவை குண்டன்யா, வெறும் கதை சொல்லக்கூடாது. சீவை குண்டத்துல என்ன ஆ பிரேமத்தையோ அந்த பிரேமத்தை ஆழ்வார் பக்கலே வச்சு எம்பெருமான் வந்திருக்கான்னு சொன்னா போறாது. முதல்ல அந்த சீவை குண்டம் எப்படிப்பட்டதுன்னு பாக்கணும். அது நித்தியமானது, அது நிர்தோஷமானது, அது நிறைய கல்யாணமானது, அழிவே அழியாத எப்படிப்பட்ட லோகம். சாதாரண ஒரு ஆத்த விட்டுட்டு அடைய ஒரு உதாரணம் சொன்னேன், நம்ம சொந்த ஆத்த விட்டுட்டு நூத்த ராத்துக்கு போனா கஷ்டமா இருக்கும் அப்படின்னு, ஆனா கஷ்டம் இல்லாம இருந்ததுன்னு. ஆனா சொந்த ஆனா சொந்தத்துல என்ன வச்சுக்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா எம்பிரமாண்டி சீவிகண்ட லோகம்னா இப்படி எத்தனை ஆசியம், அது நித்தியமான சீவிகண்ட லோகம், எந்த தோஷமும் கிடையாது. சத்வரஜ தபஸ்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது, சுத்த சத்துவம் அயமானது, நிறத்திசைய கல்யாணமானது, எந்த விதமான அழிவோ விகாரமோ எதுவுமே இல்லாது பிரகாசிக்க கூடியது. அப்படிப்பட்ட உத்தமமான ஒரு திவ்ய லோகம் சீவிகண்ட லோகம். அந்த சீவிகண்ட லோகத்துல பண்ற பிரேமத்தை ஆழ்வார் பக்கத்திலே பண்ணிருக்கான். இப்ப எம்பிரான் இவரோட கலக்கும் போது சீவிகண்ட லோகத்தில் இருக்க மாதிரி நினைச்சுன்னு வந்திருக்கான் அப்படின்னு அதை சேர்த்து சொல்லணும். ஒரு தாத்பரியம் சொல்றாருன்னா வெறும் அதை விட்டு இங்க வந்தான்னு சொல்லக்கூடாது. அதான் அழகா பிள்ளான் சாதிக்கிற நித்திய நிர்தோஷ நிறத்திசைய கல்யாண திவ்ய தாமத்திலே பண்ணும் பிரேமத்தை என் பக்கலிலே பண்ணி கொண்டு அப்படி என்கிட்ட வந்து பண்ணி கொண்டு சர்வ திவ்ய பூஷணாயுத பூஷிதமாய் இங்க என்னென்ன சொன்னாரோ எல்லாத்துக்கும் மொத்தம் செவ்விய பூஷணங்கள் ஆயுதங்கள் எல்லாத்தோடையும் சேர்ந்து எம்பெருமான் வந்திருக்கான். நிறத்திசைய சௌந்தரிய கல்யாணகுல விசிஷ்டமாய் அப்படின்னு சௌந்தர்யம் எம்பெருமாண்டிய திவ்ய திவ்ய ரூபம் திவ்ய திருமேனி அதுல இருக்கக்கூடிய சௌந்தர்யம் எல்லாத்தோடையும் எம்பெருமான் வந்து என்னோட கலந்தருளினான் என்கிறார். தன்னோட எம்பெருமான் வந்து கலந்தருளி இருக்கான். இதுல கூட ஒரு சூக்ஷம் இருக்கு. பாசுரத்துல சொல்லும்போது என்ன பண்றார் அப்படின்னா, என் ஆவிசேர் அம்மானுக்கு அப்படின்னு என்னோடு கலந்தருளின அம்மானுக்கு ஆச்சரியமான கிரீடம் என்ன, ஆச்சரியமான ஹாரங்கள் முதலானது என்ன, ஆச்சரியமான செங்கன் என்ன, ஆச்சரியமான திருமேனி என்ன, எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். என்னோடு கலந்த எம்பெருமானுக்கு எல்லாம் இருக்குன்னு பாசுரத்தை சொல்லும் போது பிள்ளான் மாத்திரம் என்ன அப்படியே மாத்திட்டேன், என்னோட கலந்திருக்கிற பெருமானுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லல, இது எல்லாத்தோடையும் கூட பெருமாள் வந்து என்னோட கலந்திருக்கான் அப்படின்னு அப்படி மாத்தி சொல்ற. அதாவது உத்தேசிய விதேய பாவத்தை மாத்தி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாக்கியம்னா ஒரு உத்தேசிய விதேயம் இருக்கும், இதுக்கு இது இருக்கு அப்படின்னு. அப்போ என்னோடு வந்து கலந்தவனுக்கு அழகு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன, இல்ல அழகான ரூபத்தோடு இருக்கிறவன் என்னோடு வந்து கலந்தொள்ளினான் அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. என்னோடு வந்து கலந்து இருக்கிறதுக்கு சௌந்தரியம் இருக்குன்னு சொல்றதுக்கு, சௌந்தரியத்தோட இருக்கிறவன் என்னோட வந்து கலந்திருக்கான்னு சொல்றது எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு போது, இப்போ பாசுரத்துல சொன்னதை சொல்லாமல் பிள்ளான் வேற ஒண்ணு சொல்லுகிறார். எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா, அழகா சொல்ற திவ்ய ஔஜ்வல்யம் இப்பாட்டுக்கு வன்யமாகிறான் போனே, ஆழ்வாத்திரத்தில் அவன் பண்ணுகிற சம்சேஷம் வன்யம் இந்த தோற்றுகைக்காக விதேயமாக உரைக்கிறார் சாட்சசம் பாஷ்யமா சரிக்கிறார். நீங்க இந்த ஆழ்வாரோட கலந்தபடினாலே எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் வந்து திருவேணியில, அதை மாத்திரம்தான் வர்ணிக்கணும்னு ஆசை இல்லையா ஆழ்வாருக்கு, அதை வர்ணிக்கிறவங்க மாத்திரம் ஆழ்வாருக்கு திருப்தி இல்ல, இப்படிப்பட்ட பிரகாசத்தோடு கூட வந்து என்னோட வந்து கலந்திருக்கானே அப்படின்னு அதையும் சேர்த்து சொல்லணும்னு ஆசை. தன்னோடு வந்து கலந்திருக்கானேன்னு அந்த ஒரு பெருமையும் சொல்லணும். அப்படி கலந்து போது அவனுக்கு வரக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்லணும் அப்படின்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம் இருக்கு. அந்த திருவுள்ளம் பகவத் ராமானுஜருக்கு தெரியும்,
அது ராமானுஜர் கிட்டே ராமானுஜராலே நியமிக்கப்பெற்ற திருக்குறியை பிரான் புல்லானுக்கு தெரியும் ஆனபடினாலே அவர் அதை அப்படியே ஆச்சரியமா சாதிக்கிறார். இதுதான் ஆழ்வாருடைய கருத்து அப்படிங்கறத அழகா சாதிக்கிறார். அதனாலே இந்த ரெண்டு பேருமே சொல்ற இங்க பெருமானுக்கு அந்த தேஜஸ் மாத்திரம் இல்ல, அந்த தேஜஸோடு கூட தன்னோடு கலந்த பெருமையும் சொல்றார் அப்படின்னு. அதனால திவ்ய ரூபத்தோடே வந்து என்னோடே கலந்தொருளினான் அப்படின்னு கலந்தொருளின பெருமையும் சொல்லக்கூடியதாக இந்த பாசுரத்துல அழகாக இருக்கு. அந்தாம தம்பு செய்து பாசுரத்தை எம்பெருமானுடைய திருமையின் வர்ணனத்திலே அடிக்கடி எடுத்து சொல்வார்கள் பெரியோர்கள் எல்லாம், எத்தனை ஆச்சரியமா வர்ணிச்சிருக்கார் அப்படின்னு. அந்தாம தன்பு செய்து என் ஆவிசேர் அம்மானுக்கு அந்தாம வாழ்முடி சங்கு ஆயினுள் ஆரமுள செந்தாமரை தடங்கன் செங்கனிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிகள் செம்பன் திருவுடம்பே திருவுடம்புவான் சுடர் செந்தாமரை கண் கைகமலம் திருவிடமே மார்பம் அயனிடமே குப்பூள் ஒருவிடமும் எந்தை பெருமானுக்கு அரணியோ ஒருவிடமொன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே. எம்பெருமான் ஒரு இடம் மீதம் இல்லாமல் மொத்தமாக என்னோடு கலந்தொருளினான். அந்த கலந்தொருளின எம் பெருமானுக்கு திருமேனியிலே அவனுடைய திருமார்வம்தான் பெரிய பிராட்டியார் லட்சுமியினுடைய வாசஸ்தானம். அவனுடைய திருக்கொப்பூள் நாபி கமலம் தான் பிரம்மாவனுடைய வாசஸ்தானம். அவனுடைய திருமேனியிலே ஒரு சிவனுடைய வாசஸ்தானம் என்பதாக இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அவன் சர்வ அங்கத்தாலும் தன் திருமேனி முழுவதோடும் கூட என்னோடு கலந்தானே. ஓ, அவனுடைய திரு உடம்பானது வான் சுடராக அத்தியந்த பிரகாசமாக இருக்கிறது. அவனுடைய கண் செந்தாமரை, அவனுடைய கை கமலங்களாக இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் அழகாக சொல்லும் போது என்னோடு கலந்தருளிகிறான் சர்வேஸ்வரியான விராட்டியாரோடும் ஆசிரிதரான பிரம்ம ருத்ராதிகளோடும் கலந்தருளினா போல் அந்நியே தன்னுடைய நெருகிய தேஜோமயமான திருவுடம்பில் ஒரு பிரதேசம் ஒழியாமே சமஸ்த பிரதேசத்தாலும் கலந்தருளினான் ஒருவனுடைய அபினிவேசமே இது என்கிறார். அழகா சொல்ற என்னோடு கலந்துள்ளானே, எங்கேயாவது ஒரு பக்கத்துல கலந்துள்ளா போறாதா? தன்னுடைய திருக்கைகளை மாத்திரம் காண்பிச்சு உடம்பெல்லாம் மறைச்சிண்டு திருக்கைகளை மாத்திரம் காமிச்சு ஒரு அனுகிரகம் பண்ணினான், இல்ல திருவுடைய மாத்திரம் காமிச்சு ஒரு அனுகிரகம் பண்ணான் அப்படி இருந்தா போறாதா? அதோ பெருமாள் இருக்கா, அவருடைய திருவுடி சேவையா இருக்கு, அது போருமே. அவருடைய திருக்கை சேவையா இருக்கு, அது போருமே. அப்படியே ஏதாவது ஒரு இடத்த மாத்திரம் காமிச்சு அந்த இடத்தாலே என்னோட கலந்துள்ளான் அப்படின்னு இருந்தா போறாதா? ஏன் அப்படின்னு கேட்டா, மற்ற பேருக்கெல்லாம் அப்படிதானே இருக்கு. பிரம்மாவுக்கு தன்னுடைய நாபியை தானே கொடுத்துருக்கான், சிவனுக்கு தன் உடம்புல ஒரு இடத்த கொடுத்துருக்கான் அப்படின்னு தானே சொல்றது. அதெல்லாம் இருக்கட்டும், பெரிய பிராட்டியாருக்கு என்ன கொடுத்தான்? தன் திருமார்பை தானே கொடுத்தான். ஆனால் அப்படி பிரம்ம ருத்ராதிகளுக்கும் சாட்சாத் பெரிய பிராட்டிக்கும் ஏகதேசம் மாத்திரம் கொடுக்குமா இருக்குச்சு? அவன் என்னோடு கலந்துள்ளும் போது சர்வ பிரதேசத்தாலும் மொத்த திருமேனியும் எனக்கு கொடுக்கற மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறான். மொத்த திருமேனியோடு கூட என்னை சூழ்ந்து வந்து நிற்கிறானே, அவன் என்னோடு கலந்தருளினானே. ஒருவனுடைய அபினிவேசமே இது, அவனுடைய ஆசை என்ன? பாசுரத்திலே ஓ அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒருவிடமும் எந்தை பெருமானுக்கு அரணே ஓ, ஒருவிடமும் நின் நீ என்னுள் கலந்தானுக்கே. அந்த ஓங்கத்துக்கு என்ன ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஸ்மயம், என்ன இது எம்பெருமானுக்கு இவ்வளவு ஆசை என்கிட்ட வந்து இருக்கிறதுல அப்படின்னு அதை சொல்ற. போன பாசுரத்திலே எம்பெருமான் கலந்தருளினான் அப்படின்னு மாத்திரம் தான் சொல்ற, இங்கே சர்வ அவயவத்தாலும் கலந்தருளுகிறான், கொஞ்சம் கூட பாக்கி இல்லாமல் எல்லாத்தோடையும் கலந்தருளுகிறான் அப்படிங்கறத இந்த பாசுரத்திலே சொல்லி அந்த எம்பெருமானுடைய அந்த குணத்தை நினைத்து ஓ அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். திருவுடம்புவான் சுடர் செந்தாமரை கண் கைகமலம் அப்படின்னு, அதாவது என்னோடு கலந்தவனுக்கு திருவுடம்பு வான் சுடர். திருவுடம்பு இருக்கே திவ்யங்களை திருமேனி, அது வான் சுடர், ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் போல அத்தியந்த பிரகாசமாக இருக்கு. செந்தாமரை கண் அது நமக்கு தெரியும்,
கை கமலம், அவனுடைய கையும் கமலம் தான் அப்படின்னு போன பாசத்துல சொன்ன விஷயம்தான். அதையே திருப்பி சொல்றாரு. எதுக்காக அப்படின்னு இன்னும் விசேஷமா சொல்ல போறாரு. இப்போ திருவிடமே மார்பம், அவனுடைய திருமார்பு இருக்கு, அது திருவிடம், பிராட்டியினுடைய இடம், திருவினுடைய இடம். அயனிடமே கொப்பூழ், அயன்னா பிரம்மா, பிரம்மாவுடைய இடம் தான் கொப்பூழ். ஒரு இடமும் எந்த பெருமானுக்கு அரணேயோ, ஒரு இடம்னானது எம்பெருமானுக்கு ஒரு இடம்ங்கிறது அரணே சிவன்தான். ஓ ஓ ஆச்சரியமா இருங்கோ, இப்படி எல்லாம் இருக்கேன். ஒரு இடம் ஒன்றின்றி ஒரு இடம் மீதும் இல்லாமல் என்னுள் கலந்தானுக்கு, ஒரு இடம் இல்லாமல் ஒரு பிரதேசம் பாக்கி இல்லாமல் என்னுள் கலந்தவனுக்கு இப்படி அவளுக்கு எல்லாம் ஒரு ஒரு இடம் மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு அந்த அபினிவேசத்தை சொல்லுகிறார். அப்படின்னு திருவுடம்புவான் சுடர் செந்தாமரை கண் கை கமலம், திருவிடமே மார்வம் அயனிடமே கொப்பூர், ஒரு விடமும் எந்த பெருமாற்காரனேயோ, ஒரு விடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே அப்படின்னு. உபதேசம் எதுவும் இல்லாமல் என்னோட கலந்திருக்கானே, அவனுக்கு அவெல்லாம் ஒரு பிரதேசத்துலதானே இருக்கா அப்படின்னார். இந்த இடத்துல ஒருத்தருக்கும் ஒரு இடத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லும் போது திருவிடம் மார்வம் அயனிடம் கொப்பு அப்படின்னு தனித்தனியா சொல்றாரு. ஆனா பிள்ளான் வியாக்கியானம் பண்ணச்சா பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் இடத்தை கொடுத்திருக்கிறது இருக்கட்டும், சர்வேஸ்வரியான பெரிய வீராட்டியாரோடும் ஆசிரிதரான பிரம்மருத்ராதிகளோடும் அழகா வியாக்கியானம் பண்றாரு. இப்ப எல்லாரும் ஒன்னா நினைக்க கூடாது. பெரிய வீராட்டியார் சர்வேஸ்வரி அப்படின்னு வேதம் சொல்றது, ஈஸ்வரிக்கும் சர்வபூதானாம் அப்படின்னு வேதம் சொல்றது. அந்த பிரம்மா என்ன, அந்த சிவன் என்ன, இன்னும் பாக்கி யார் யாருக்காலும் மொத்த பேருக்கும் சேர்ந்து ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவர் அவர். ஆனா அவருக்கும் திருமார்வம் தான். பிரம்மருத்ராதிகள்லாம் ஆசிரியர்கள், எம்பெருமானை அடைந்து இருக்கிறவர்கள், அவர்களுக்கும் ஒரு ஒரு இடம்தான். அதனால தன்னை அடைந்து இருக்கக்கூடிய பிரம்மருத்ராதிகள் என்ன, அடையப்படுவோளாக ஈஸ்வரியாக இருக்கக்கூடிய பிராட்டியார் என்ன, இவாளுக்கெல்லாம் கூட அந்த பெருமை இல்லை, எனக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு, என்னோடு கூட முழுவதுமாக ஒரு விடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானே அப்படின்னு அப்படி ஒரு பெருமை எனக்கு இருக்கு. தன் பெருமையை சொல்றது இல்ல, முதலே பார்த்தவங்க எம்பெருமானுடைய ஒரு பெருமையை சொல்லி அதை நினைத்து தன் பெருமையாக அவர் நினைச்சு பாக்குறாரு. அதான் ஓ அப்படிங்கிற ஒருவனுடைய அபினிவேசமே இது. எம்பெருமானுக்கு எப்படிப்பட்ட ஒரு அபினிவேசம், எப்படிப்பட்ட ஒரு ஆசை, அந்த ஆசையினாலே இப்படி வந்திருக்கானே என்பதாக எம்பெருமானுடைய குணத்தை சொல்லி தான் அனுபவிக்கிறார் அப்படின்னு. எண்ணொழு கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம், மின்னும் சுழர்மலைக்கு கண்பாதம் கை கமலம், மண்ணுள் முழுவேல் உலகும் வயிற்று நுழ தன்னுள் கரவாதது இப்பொருளும் தானிலையே. என்னோடு கலந்த எம்பெருமான் அவன் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அழகான மலை போன்றவன். அந்த எம்பெருமானுக்கு கண் பாதம் இவைகள் எல்லாம் தாமரைப்பூ போன்றன. செங்கனிவாய் செங்கமலமானது, கண் பாதம் கை கமலமானது. அது மட்டுமல்ல, இந்த உலகு மொத்தமுமே சப்த லோகங்களும் அவனுடைய வயிற்றில் நிற்கின்றன. அவனோடு கலவாதது, அதாவது அவன் சங்கல்பத்துக்கு அதீனமாகாதது எந்த பொருளுமே கிடையாது. எல்லா பொருளுமே தானாக இருக்கக்கூடியவன், சர்வபதார்த்த சரீரகனாக இருக்கக்கூடியவன் என்னுள் கலந்தவன் அப்படிங்கிற தன்னோடு கலந்த பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லும் போது பிள்ளான் சாதிக்கிற நிறுத்திசெய கல்யாண திவ்ய ரூபத்தை உடையனான் ஸ்வசங்கல்பாதீன சமஸ்த வஸ்து சுரூப ஸ்திரி பிரவர்த்திகனாய் இருந்தவன் என்னுள்ளே கலந்தவன் என்கிறார், என்னுள்ளே கலந்தருளினான் என்கிறார். ஒரு சாதாரணப்பட்டவன் இல்ல, செங்கினிவாய் செங்கமலம் அப்படின்னா இருக்கக்கூடியவன், கண் பாதம் கை கமலம் என்றெல்லாம் இருக்கக்கூடியவன், ஆச்சரியமான திவ்ய ரூபத்தோடு கூடியவன், ஸ்வசங்கல்பாதீன சமஸ்த வஸ்து சுரூப ஸ்திரி பிரவர்த்திகன், எல்லா வஸ்துனுடைய சொரூபமும் ஸ்திதியும் பிரவருத்தியும் தன்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாக வைத்து எல்லாத்தையும் ஆளக்கூடியவன் என்னுள் கலந்தவன் அப்படின்னு அத சொல்ற இந்த பாசுரத்திலே. என்னுள் கலந்தவன் செங்கனிவாய் செங்கமலம், மின்னும் சுடர்மலைக்கு, மின்னும் சுடர்மலை அப்படின்னு எம்பெருமானுடைய திருமேனி சொல்ற பிரகாசிக்கக்கூடிய ஒரு பர்வதம்,
அந்த சுடர்மலைக்கு கண் பாதம் கை கமலம், கண் பாதம் கை எல்லாம் கமலம், மண்ணும் முழுவேருலகும் வயிற்றினுள எல்லாம் அவனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்றார். இது எதுக்காக சொன்னார் அப்படின்னு கேட்டா, சத்துலகம் அவன் வயிற்றுக்குள்ள இருக்குன்னா அவனுடைய சங்கல்பாசிரமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவனுடைய சங்கல்பத்துக்கு அதிகம் வயிற்றுக்குள்ள இருக்கணும்னா இருக்கும், வெளியில இருக்கணும்னா இருக்கும், எல்லாம் அவன் இட்ட வழக்காக எல்லாம் இருக்கு. தன்னுள் களவாதது எப்பொருளும் தானிலேயே அப்படின்னு, இவனோதது எந்த வஸ்துவுமே கிடையாது அப்படிங்கிற அப்படின்னாலே எல்லாவற்றுமே சங்கல்பாதீனமாக வச்சிருக்கான் அர்த்தம். அதனாலே சுவாதீன சமஸ்தவஸ்து ஸ்வரூப ஸ்திதி பிரவர்த்திகன் அப்படின்னு அவளி செய்கிறார். எல்லா வஸ்துனுடைய ஸ்வரூபம் ஸ்திதி பிரவர்த்தி எல்லாவற்றையும் தனக்கு அதீனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் தன்னுள் கலந்தவன். தன்னுள் களவாது எப்பொருளும் தானிலேயே, எல்லா வஸ்துமாகவே தான் இருக்கக்கூடியவன், இவனோட களவாத வஸ்து அப்படின்னு எதுவுமே கிடையாது என்பதாக இங்கே அருளி செய்கிறார் இந்த பாசுரத்திலே. இப்படி இப்படிப்பட்ட பிரபாவமுடையவன் என்னோடு கலந்திருக்கிறான் அப்படின்னு அருளி செய்தபடினாலே இதனுடைய இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் இது. இப்படியாக எம்பெருமான் தன்னோடு கலந்த பெருமையை சொல்லும் போது அவனுக்கு வந்த சமர்த்தியையும் அதனாலே தனக்கு வந்த சமர்த்தியும் சொல்லி சாக்தி முதி தத்துவங்கிற குணத்தை சொல்லுகிறார். அதைத்தான் தாற்பரிய ரத்னாவளியிலே ஸ்லோகத்திலே சுவாமி சாதிக்கும் போது ஸ்வப்ராத்யா சித்தகாந்திம் சுகடித தைதம் விஸ்புர துங்கமூர்த்திம் பிரீத்தின் மேஷாதி போக்யம் நவகன சுரசம் ஏகபூஷாதி திருஷ்யம் பிரக்யாத பிரீதி லீலம் துரபிலபரசம் சத்குணாமோத ஹிருத்யம் விஸ்வவியாவிருத்தி சித்திரம் விரஜயுவதி கண க்யாத நித்யாத்மபுங்க்த. எம்பெருமாண்டி திருமேனிய ஆழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னார். இப்போ சொல்றாருல்ல, எம்பெருமான் இப்ப கலந்திருக்கிறபடினாலே அந்த கலந்திருக்கிற எம்பெருமாண்டிய திருமேனியை இப்போ ஆழ்வார் அனுபவிக்கிறாராம். விரஜயுவதி கண க்யாத நித்யா, எப்படி ஆனால் தாயர் பாடியிலே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் எம்பெருமானை அனுபவித்தார்களோ அதுபோல அனுபவிக்கிறாள். ஏன்னா அவளோட எம்பெருமான் கலந்திருந்தான், அவர்கள் அனுபவித்தார்கள். அது மாதிரி ஆழ்வாரோட இப்ப எம்பெருமான் கலந்திருக்கான், அதனால ஆழ்வார் அனுபவிக்கிற சுப்ராத்யா சித்தகாந்தின் தன்னை அடைந்தபடியினாலே சித்தகாந்தின் அதனாலே பிரகாசமானவன். சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த அர்த்தத்தை சுவாமி தேசியன் எப்படி சாதிக்கிறேன் பாருங்க. ஆழ்வாரோடு சேர்ந்தபடினாலே எம்பெருமானுக்கு காந்தி கூடித்தான். இது முதல் பாசுரத்தில் சொன்னான் சுப்ராத்யா சித்தகாந்தின் சுகடித தயிதம். இரண்டாவது பாசுரத்திலே திருவிடம் அப்படின்னு பிராட்டி திருமார்பத்திலே இருக்கிறார் அப்படின்னு சொல்ல அப்படின்னா சுகடித்த தெய்வீதம், அழகா திருமார்பத்திலே பிராட்டியை வச்சு அப்படிப்பட்ட திருமேனியை உடையவன் அப்படின்னு சொல்றார். எம்பெருமான் அனுபவிக்கும் போது அதோட சேர்ந்து அனுபவிக்கணும், பிராட்டியோட சேர்ந்து இருக்கிறான். சுகடித்தம் அப்படின்னா அந்த திருமேனியில எம்பெருமானுடைய திருமார்பு தான் பிராட்டிக்கு பொருத்தமான இடமா இருக்கும். பிராட்டி என்ன பண்ணார்னா திருப்பார்கடல்ல வந்து அவதாரம் பண்ணார். திருப்பார்கடல்ல குளிர்ச்சி ரொம்ப அதிகம், அங்கேருந்து வந்த குளிர்ச்சியிலிருந்து வந்து வர மாதிரி குளிர்ந்ததான ஒரு இடத்துல இருக்கணும். குளிர்ந்ததான இடம் லோகத்துல எது கிடைக்கும் பாக்கணும். இப்ப பொதுவாக ஒரு இடத்துல வர வச்சுக்கோங்க, ஒரு பெண் இருக்காள், அந்த பெண்ணு பிறந்த இடத்திலே நல்லா உயர்ந்த ரொம்ப சந்தோஷத்தோடு கூட ரொம்ப பணக்கார கிரகத்திலே ஏசி கார் ஏசி வீடு எல்லாம் இருந்து அங்கிருந்து வந்தவள், அவள் புக்ககத்திலே போகும்போது அதே மாதிரி இருந்தாதான் அவளால் இருக்க முடியும். ஆகவே ஒரு இடத்துல ஏசி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்னா அவளால் இருக்க முடியாது. அது மாதிரி பிராட்டியானவர் கஷீராத்தியிலே பார்க்கடல இருந்து வந்தபடினாலே அதே மாதிரி குளிர்ந்ததாக இருக்கக்கூடிய இடம் ஒண்ணு வேணும். அப்படி இடம் இருக்கு, வெளியில என்ன இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்தா எம்பெருமானுடைய மனசு நெஞ்சம்தான் அத்தனை குளிர்ந்ததா இருக்கான் தெய்வனால், அதனால அங்க வந்து இருந்துட்டாராம். அதனால சுகடித தெய்வீதம் விஷ்புர துங்கமூர்த்தி, மூணாவது பாசத்தை சொல்லும்போது பிரகாசிக்கக்கூடிய உயர்ந்த திவ்ய மூர்த்தியை உடையவன் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவேணியை பத்தி சொல்லுவதாக இங்கே நாம் பார்த்தோம். இப்பொழுது விஸ்புர துங்கமூர்த்தி அதாவது மின்னும் சுடர் மலைக்கு கண் பாதமும் கைகவனம் எம்பெருமானை திருமேனி சொல்லும்போது மின்னும் சுடர் மலை அப்படிங்கிற பிரகாசிக்கக்கூடிய ஒரு மலை மாதிரி இருக்கு திருமேனி. ஆக திருமேனி அப்படி அனுபவிக்கிற பச்சை மாமலை போல் மேனின்னு அனுபவிக்கணும். பச்சை பச்சை இருக்கக்கூடிய அழகான ஒரு மலையை பார்த்தா குளிர்ச்சியா அழகா இருக்கும். அதை என்ன பாலாங்கல் மலையை பார்க்கக்கூடாது, பச்சையா இருக்கக்கூடிய மலையை பார்க்கணும். பச்சை மாமலை போல் மேனி, அப்ப எப்படி சந்தோஷமோ அதே மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை பார்த்தா சந்தோஷமா இருக்குமாம். அதைத்தான் இந்த மூணாவது பாசத்திலே
சாரமாக சுவாமி தேசிகன் கொண்ட என்பது நமக்கு தெரிகிறது. எவருவாண்டிய திருமேனி மின்னும் சுடர் மலை அப்படின்னு சொல்லப்படுகிறாள். இன்னும் திருவருத்தத்தில் கூட அருவாரத்தை தான் சொல்ற, எப்படிப்பட்ட ஒரு திருமேனி மலை போல இருக்கு அப்படின்னு. ஆக இந்த மாதிரி காரணங்கள்னாலே எம்பெருமாண்டிய திருமேனி அனுபவிக்கத்தக்கதாக இருக்கு அப்படிங்கறதை நினைத்து இந்த 10 பாசனங்களிலே எம்பெருமாண்டிய திருமேனி அனுபவம் ஆழ்வாருக்கு கிடைச்சிருக்கு என்பதை இங்கே அருளி செய்கிறார். தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம் இப்படியாக 3 பாசனங்கள் ஆயிடுச்சு. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.